ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோவை சச்சின் பேசுகிறேன். லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸ் பிஃபோர் ஒரு இன்சிடெண்ட் வந்து என் காருக்கு வந்துச்சு. என்னென்னா, நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் கேரளாவில் ஒரு 500,000 ரூபாய் மதிப்பு போட்டு ஒரு கார் வாங்கியிருந்தாங்க. அது வந்து வாங்கி ஒரு 1 or 1.5 months வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று ஆச்சு. ஆக்சிடெண்ட்டில் கார் சின்ன பின்னமாக ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு கை, கார்டு, ஸ்பைனல் கார்டு இங்கே எல்லா இடத்துலையுமே அடி, பயங்கரமாக அடி. ஸோ இந்த அடிபட்டு அவரை கொண்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஒரு 3 months கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவரால் எந்திரிக்க கூட முடியல. எல்லாம் முடிஞ்சது 3 months கழித்து அவர் ஐசியூலேருந்து வெளியே வந்தாங்க. கடைசியில் வீட்டுக்கு வந்தாங்க. அதனுடைய என்கொயரி நடந்துச்சு. அந்த என்கொயரி நடக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கார் கம்பெனிக்காரங்க வந்தப்போ, இவ்வளோ பணம் கொடுத்து நான் வந்து கார் வாங்கியிருக்கேன், ஆனாலுமே வந்து அவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் ஆகுறப்ப எனக்கு ஏன் ஏர் பேக்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகலை, சைடில் இங்கே இங்கே இங்கே, இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே 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 இங்கே, இப்போ ஆடி இவ்வளோ தூரம் வேர் பேக்ஸ் இருக்கும்போது ஏன் அது ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அந்த கார் கம்பெனியினுடைய அந்த ரிப்போர்ட்டில் வந்து கேட்டப்போ ஃபஸ்ட்டு கேள்வி, நீங்கள் கார் சீட் பெல்ட் போட்டுதீங்கன்னு கேட்டாங்க. அப்போது என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஹானஸ்ட்டாக ஒத்துக்கிட்டாங்க, இல்லை சீட் பெல்ட் போடலன்னு. அப்போ அவன் சொன்ன அந்த ஸ்பார்க்கில் அவங்க சொன்ன ஒரு விஷயம், சீட்டு பெல்ட் போடலன்னா ஏர் பேக் ஓப்பன் ஆகாது. இது அவர் சொல்லும்போது எனக்கே தெரிஞ்சுது. ஆக்சுவலி அந்த காரில் மட்டும் இல்லை, வேறு எந்த வண்டியாக இருந்தாலும், எவ்வளோ காஸ்ட்லியாக நம்ம வண்டி வாங்கினாலும், சீட்டு பெல்ட்டு போடாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஏர் பேக்ஸ் ஓப்பன் ஆகாது. இது எனக்கு தெரியும் போது புதுசாக இருந்துச்சு. அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அதனால் ஷேர் பண்ணுறேன். இன்னும் கூட விஷயம் உங்களுக்கு சில பேருக்கு தெரியுமான்னு தெரில, காரில் வந்து எல்லா ஐட்டமே உங்களுக்கு வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். ஒரே ஒரு இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட் ரெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஹெட் ரெஸ்ட், சாரி ஹெட் ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அது மட்டும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு கழட்டி உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்காக இல்லை. நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ரொம்ப ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த இடத்துல வந்து கார்ஸ் கம்ப்ளீட்டாக லாக் ஆகிடுச்சு, கண்ணாடியை கையில் உடச்சி ஓப்பன் பண்ண முடியாது, அது சில்லு சில்லாக வந்து நின்றும். அந்த மாதிரி டைமில் இது நீங்கள் எடுத்து, இதில் ஒரு முனை ஷார்ப்பாக இருக்கும், ஒரு முனை பட்டையாக இருக்கும், அந்த ஷார்ப்பாக இருக்க ஒரு முனை வச்சு உடைக்கணும். அந்த கார் கண்ணாடி உடைக்கிறதுக்காக தான் அந்த ஹெட் ரெஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எனக்கு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன். கமான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் முடிஞ்சது நல்ல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சவரை ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.